ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக். இது கேமர்ஸ் போல் தமிழ் சரி. ஓகே ஏஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா OB31 அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நியூ பெட்டு, நியூ கேரக்டர், நியூ கன்னு, நியூ ஃபீச்சர்ஸு. கேமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டபுள் வெக்டார் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் கன் வந்து எது வேணாலும் எக்யூப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. எல்லாத்தையுமே இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் ஒரே ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அழைச்சிக்கோங்க. பார்த்தா நியூ வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஐஸ், இந்த OB31 அப்டேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா விண்டர்லேண்ட் அப்டேட் தான். நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா விண்டர்லேண்ட் ஈவெண்ட்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸாக கேட்கப்படுற ஒரே கேள்வி தான் இந்த டைமும் கேட்குறாங்க, விண்டர்லேண்டில் வந்து நம்மளுக்கு பெர்முடா ஃபுல்லாக வந்து ஸ்னோ இருக்குமானு. ஸோ இதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்வான்ஸ் சர்வரில் கிடச்சிருக்கு, அதுவுமே ஃபுல்லாக கிடைக்கல. என்னென்னு பார்த்தீங்கன்னா சாமுராய் கார்டனில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்னோ உழுகுது, ஆனால் மற்ற இடம் பூரா பார்த்தீங்கன்னா சம்மர் மாதிரி தான் இருக்குது. ஸோ என்னென்னு தெரியல, ஒரு வேளை இங்கிட்டு மட்டும் அந்த ஸ்னோவோட சீசன் வந்திருக்கு போல். நம்மளுக்கு வந்து அப்டேட் விடுத்த பிறகு நம்மளுக்கு பெர்முடா ஃபுல்லாக வந்து ஸ்னோ இருக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. ஆனால் கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா சாமுராய் கார்டனில் ஸ்னோ இருக்க போது. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மந்த் எண்ட், அதாவது நவம்பர் 28 இல்லைனா 31 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு, நவம்பர் 28 தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அப்டேட் அவைலபிளாக இருக்கும். ஓகே, போயிட்டு நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்டேட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நியூ கன் வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் MAC-7 சொல்லியிருந்தேன், ஆனால் MAC-10. ஓகே, இந்த கன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு SMG கன் தான். இது வந்த பிறகு பார்த்தீங்கன்னா MP40 வந்து செம்ம டஃப் கொடுக்கும். ஏன்னா இந்த கனில் பார்த்தீங்கன்னா அட்டாச்சாகவே வந்து இன்பில்ட்டாக நம்மளுக்கு சைலன்சர் கொடுத்துருவாங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா VSS மாதிரி. இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம 3 அட்டாச்மெண்ட்டு போட்டுக்கலாம். ஃபார் கிரிப்பு, மேகசினு, ஸ்கோப் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2X, 4X, தெர்மல், இந்த மாதிரி எல்லா ஸ்கோப்புமே பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா லாங் ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுதான்னு தெரியல. ஓரளவு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் இருக்குது, ஆனால் நல்லா வந்து ஒரு நீட்டான ரேஞ்ச் தான், SMGயில் கொடுக்குற அளவுக்கு கொடுக்குது. அதுக்கப்புறம் மிட் ரேஞ்சில் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, ஷார்ட் ரேஞ்சிலையும் சூப்பராக இருக்குது. இதோட டேமேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 17 பேஸ் டேமேஜ். அதுக்கப்புறம் லாங் டேமேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 23 வர கொடுக்குது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல கன் தான் வித்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேஞ்ச் இருக்குது, நல்ல டேமேஜ் இருக்குது, நல்ல ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது. ஒரு நல்ல கன்னாக தான் பார்த்தீங்கன்னா இறக்கிருக்காங்க கரேனா. ஓகே, இந்த கன் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு MP5, MP40 இந்த மாதிரி SMGயில்
நம்மளுக்கு வந்து இதோட எபிலிட்டி வந்து நம்மளுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் ஐட்டமோட டேமேஜை பார்த்திங்கன்னா கம்மி பண்ணுமா, அதாவது மேக்ஸ் லெவலில் வந்து 30% இப்போ எக்ஸ்ப்ளோசிவ் ஐட்டம்ஸ்னா எனிமி யாராச்சும் வந்து கிரினேடு இல்லைனா M79 அந்த மாதிரி வந்து வெடிக்கிற மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம மேலே யூஸ் பண்ணுறப்ப அதோட டேமேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கும். கூடவே பார்த்திங்கன்னா அதில் வந்து எவ்ரி 90 seconds போட்டிருக்கு, அப்போனா 90 seconds ஒன்ஸ் தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பெட்டோட எபிலிட்டி யூஸ் பண்ண முடியும் போல். அப்படியே பார்த்திங்கன்னா சீபா மாதிரி இருக்குது, சீபா பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸுக்கு ஒன்ஸ் பார்த்திங்கன்னா அது காலன் கண்டுபிடிச்சி கொடுக்கும். அது மாதிரியே பார்த்திங்கன்னா இது வந்து 90 seconds ஒரு முயல் குட்டி பெட்டு, அதுவே இன்னும் நம்ம இந்தியன் சர்வருக்கு வரல, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்வர்ல வந்து இன்னொரு பெட்டை கொண்டு வந்தாங்க. சோப்பா முடியல, இவங்க வந்து பெட்டையும் நிறுத்துற மாதிரி தெரியல, கேரக்டரை நிறுத்துற மாதிரி தெரியல. கேரக்டரா அப்படின்னா இன்னொரு நியூ கேரக்டர் வரப்போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, ஒரு நியூ கேரக்டர் வேறு வரப்போது. ஸோ இந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நேம் வைக்கல, ஆனால் இந்த கேரக்டரோட எபிலிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐஸ் அயன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த எபிலிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து க்ளூவால்காக உருவாக்கப்பட்டது மாதிரி இருக்குது. நம்ம வந்து க்ளூவால் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளூவாலோட டியூரபிலிட்டி பார்த்தீங்கன்னா 10% வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, அதாவது ஒரு 15 seconds உடையிற க்ளூவால் வந்து ஒரு 20 seconds வரை பார்த்தீங்கன்னா தாக்குப்பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு எபிலிட்டி வேறு இருக்குது. ஸோ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து எனிமி யாராச்சும் வந்து க்ளூவால் போட்டிருப்பாங்க, ஸோ அந்த க்ளூவால் வந்து நம்ம ARM வச்சு உடைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதோட டேமேஜ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்க. இந்த செகண்ட் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த எவோ ஏகேயில் 6th level கொடுக்குற எபிலிட்டி மாதிரியே இருக்குது, ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து ARM மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கேரக்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, உருவாக்குறதும் நான் தான், உயிரெடுப்பதும் நான் தான், அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் சோகம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளும் இந்த கேரக்டர் வச்சுட்டு எனிமியும் இந்த கேரக்டர் வச்சுருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பிரளயமே உண்டாயிரும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நியூ பெட்டு நியூ கேரக்டர்
பெட்டர். இதெல்லாம் வந்து என்றைக்கு ஸ்டாப் பண்ணுறாங்களோ அன்றைக்கி தான் வந்து கேமில் ஒரு ஃபேர்னஸ் இருக்க போது. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டை பார்க்குறதுக்கு முன்னால் இந்த அப்டேட்டில் வந்து சின்னதாக வந்து ஒரு ஷார்ட்ஸை சொருவிடலாம். என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 4 நியூ எமோட்டு 2 நியூ அனிமேஷன் இருக்க போது. அனிமேஷன் தான் இந்த ப்ரொஃபைலை விசிட் பண்ண பிறகு ப்ரோ பிளேயர்லாம் அப்படியே பைக்கில் வருவாங்க, அதுக்கப்புறம் எஃப்1 காரில் வந்துட்டு கிஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 நியூ அனிமேஷன் 4 எமோட் வரப்போகுது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம சேனலாக ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோட லிங்க்கை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ முடித்த பிறகு வாட்ச் பண்ணி பாருங்கள். எமோட்லாம் பார்க்குறதுக்கு ஓரளவு நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும், விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நியூ அட்டாச்மெண்ட் வரப்போகுது. ஸோ இந்த அட்டாச்மெண்ட்னால வந்து என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டபுள் வெக்டார் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட் எடுத்த பிறகு நம்ம கையில் வச்சிருக்கிற ரெண்டு கண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா எக்யூப் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்க்குறீங்க ஸ்க்ரீனில் ரெண்டு கன் வச்சுருக்கேன், ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட் போட்ட பிறகு ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா கையில் வச்சு ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் இந்த அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரஸ் அவர்னு சொல்லிட்டு ஒரு மோட் இருக்கும், அந்த மோடில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஆனால் கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற அலும்புக்கு வந்து ரேங்க் இடையில் கூட அதை கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாங்க. அப்படி இருந்துச்சுன்னா சொல்கிறேன், நான் கேமை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுவேன். ஏன்னா இந்த அட்டாச்மெண்ட்லாம் வச்சுக்கிட்டு டபுள் MAT டிசைன்லாம் வச்சுக்கிட்டோம்னா தேவையில்லை, வேறு எந்த கன்னு தேவையில்லை அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும். சரி ஓகே, இந்த மாதிரி கன்றாவியான அட்டாச்மெண்ட்லாம் எவையும் கண்டுபிடிக்கிறேன்னு தெரியல, கையில் கிடச்சியான கல்லாலே அடித்து கொண்டு போடுவேன். இந்த கரேன் ஆஃபீஸில் ஒரு 4 ஆடுங்க இருக்குது, இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கிறுக்குத்தனமாக அப்டேட்டை கொண்டு வந்துருக்காங்க. சரி ஓகே, இப்போ பார்க்க போகிற கடைசி அப்டேட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நியூ வைப்ரேஷன் கண்ட்ரோல் வரப்போகுது. சாரி செட்டிங்ஸு, ஓகே இன் கேம் செட்டிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வெப்பன் வைப்ரேஷனில் இருக்கிற வெப்பன்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் பிரிச்சிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா வேணும்னா வைப்ரேஷனை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து வெப்பனை சுவிச் பண்ணுறப்ப இல்லைனா ஷூட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வைப்ரேஷன் இருக்கும் போல மொபைலில். ஆனால் இதெல்லாம் வச்சுட்டு இருந்தோம்னா ரொம்ப வந்து ஹேங் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளுக்கும் வைப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரைவ் பண்ணுறப்ப, அதுக்கப்புறம் டேமேஜ் பண்ணுறப்ப, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பண்ணுறப்ப நம்மளுக்கு வெஹிக்கிள் ஓடுறப்ப சின்னதாக வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கும் மொபைலில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுட் ஸ்டெப்ஸு, அதுக்கப்புறம் கன் ஷூட்டு, அதுக்கப்புறம் வெஹிக்கிள் வைப்ரேஷனு, அதுக்கப்புறம் டேமேஜ் எடுக்கிறப்ப, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வைப்ரேஷன் இருக்குது. ஸோ ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம கேம் அப்டேட் பண்ணிவிட்டு விளாண்டு பார்த்தா தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் கிடைக்கும். இது சிலருக்கு பார்த்தீங்கன்னா சில செட் ஆகும், சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கையாக இருக்கும். ஏன்னா வைப்ரேட்டோட கேம் விளாட்றது சில பேருக்கு தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, வந்த பிறகு விளாண்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். சரி ஓகே, ஏ சொல்ல தான் பார்த்தீங்கன்னா OB31 அப்டேட்ஸு ரொம்பலாம் இல்லை, ஏதோ பரவாயில்லாமல் அப்டேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கேவலமாக தான் இருக்குது. ஓகே, இது கூடவே பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட் வேறு இருக்குது. நம்ம பிளெயினில் பறக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே வந்து பீக்கு, கிளாக் டவரு, கட்டலிஸ்ட்டோ அதெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து அதோட நேமை பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. அது இறங்கிறங்க பார்த்தீங்கன்னா தானாகவே வந்து மறைஞ்சிருது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப்டேட் மாதிரி தான் இருக்குது, ஆனால் என்ன ஜிமேப்லேருந்து திருடின மாதிரி இருக்குது. ஓகே ஐஸ், சொல்ல தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம பார்க்க வந்த அப்டேட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துக்கும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1-2 அப்டேட்டை வேணால் மிஸ் பண்ணியிருக்கலாம். எல்லாம் எல்லா மேஜர் அப்டேட்டையுமே பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேரக்டரோட எபிலிட்டியை பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து குறைக்கிறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கன்னோட பேலன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணுறேன், அது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்த அப்டேட்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு பிடிக்கல அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த நியூ வெப்பன் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதையும் சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா ஏன் நல்லா இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனும் கொடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்னென்னே சேஞ்ச் பண்ண முடியும். அப்படி எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து ஒரே ஒரு லைக்கை கொடுத்து விட்ருங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் வர போகிற அப்டேட்ஸ்ன்னு சொல்லுங்கள். ஓகே ஐஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சார் நீங்கள் OB31 ரோஷன், இது கேமர்ஸ் போல் தாமல் டு கேமிங் டு ஃப்ரீ ஃபயர். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.